ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சி காத்மாந்திரா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ரவிகள் இந்த பறை சீட்டு எம்எல் சீட்டு இதை பற்றின அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ரவிகள் பார்த்தீங்கன்னா 70, 250 அண்ட் பார்த்தீங்கன்னா 150 இந்த மாதிரி நிறைய வேரியண்ட்ல இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த முசிறியில் இருக்க அந்த மகாலட்சுமி பெயிண்ட் ஸ்டோருங்கிற அந்த கடையில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. எஸ்ஆர் ரவிகள் இந்த பறை சீட் பார்த்தீங்கன்னா கலர்ஸில் எல்லா கலர்ஸுமே இப்போ அவைலபிள் வந்துருச்சு. எல்லாமே அங்கே ஸ்டாக் இருக்குதாம்மா. நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க முன்னாடியே. ஓகேங்களா, நீங்கள் வேணும்னா வந்தீங்கன்னா நான் அந்த கடையோட லொக்கேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போயிட்டு பை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த நகர் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டு மூணு வேரியண்ட் வந்திருக்காங்க. பிளாக் கலர், ரெட் கலர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும், ரெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பிபிகால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறையோட எம்எஸ் ஷீட்டு அந்த பைப்பர் ஷீட்டு இது மூணுமே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியண்ட்டில் வந்து வந்துருச்சான். அவங்க கடையில் வந்துருக்குன்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கடையோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையோட இருக்க இடத்தோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. அது மட்டும் இல்லாட்டி இந்த எஸ்ஆர் பிபிகாலோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கிக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிக்கலாம், கடையிலையும் போய் வாங்கிக்கலாம். அதையும் பார்த்தீங்கன்னா போய் கடையில் தான் வாங்குவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியன்ட் மட்டும் தான் இருக்கும், 250 மட்டும் தான் இருக்கும். நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற ப்ரைஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பறை ஷீட் வந்து நிறையா கலர்ஸில் வந்திருக்குன்னு சொன்னேன்ல, அது பார்த்தீங்கன்னா ரெட்டு, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஒயிட்டு இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லையுமே வந்திருக்கு. நான் வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா பறையோட அந்த எமர் ஷீட் பார்த்தீங்கன்னா எமர் ஷீட்டு அந்த பைப்பர் ஷீட் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கிலோகிராமில் வைப்பாங்க, ஒரு சில கணக்கு இடத்துல வந்து மீட்டர் கணக்கில் வைப்பாங்க. எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, ஏன்னா ரெண்டுமே வந்து ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் பல்காக வாங்குறப்போ கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணி தருவாங்க, மீட்டர் கணக்குங்கிறப்ப கம்மியாக தான் வரும், கொஞ்சம் ப்ரைஸ் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க, கிலோவில் கிடச்சிதான் நீங்கள் அங்கேயே வாங்கிக்கோங்க, அதே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் விலை முடிஞ்சளவுக்கு நீங்கள் அதிகமாக பல்காக வாங்கினீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு விலையும் கம்மி பண்ணி தருவாங்க. அந்த ஸ்டோரில் நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த எஸ்ஆர் பிபிகால் இருக்குல்ல, அந்த பறை நம்ம ஷீட் அவுட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ளூ வந்து கம் வந்து எப்படி தயாரிக்கிறது நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பறையோட கம் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம நார்மலாக அந்த தோல் பறைக்கு யூஸ் பண்ணுற சீட்னா கூட பரவாயில்ல, நம்ம ஓரளவு மேக் பண்ணிடலாம். அதுக்கு அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீட்டில் ஊரில் இருக்கவங்க அந்த பெரியவங்களாம் கேட்டால் அவங்களே சொல்லித்தருவாங்க, மேக் பண்ணிடலாம். எஸ்ஆர் பிபிகால் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக் பண்ணுறதில்ல, கடையிலே தான் போய் பை பண்ணிக்கிறோம். நீங்கள் வேணும்னா சொல்ல, நீங்கள் உங்களோட அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போயிட்டு பை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி கடையோட லிங்க்கும் தரேன், நீங்கள் போயிட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, இந்த பறையோட எமர் ஷீட்டு இந்த நகர் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஆர் பிபிகால் பைப்பர் ஷீட்டு போல்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பறை செய்யப்படுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கிடைக்காது. ஒருத்தர் அப்படி தான் கேட்டிருந்தாங்க, இது எல்லாம் செட்டாக கிடைக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் வேணால் உங்களுக்காக இல்லாட்டியும் வரலாம், இனிமேல் வர வீடியோஸில் நீங்கள் கண்டினியூவாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். இந்த பறை செய்த அந்த ஸ்டீலு, அதுக்கப்புறம் உல்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் பிபிகால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமர் ஷீட்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாகவே நாங்கள் சேல்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். நான் ஃப்யூச்சரில் வந்து வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன், செட்டாக சேல்ஸ் பண்ணுற மாதிரி பையன் சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். அப்போதைக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எல்லா இந்த பறை செய்ய தேவைப்படுற இந்த எல்லா பொருட்களும், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த எமர் ஷீட்டு, எஸ்ஆர் பிபிகால், அந்த ஸ்டீலு, உல்ட்ரிங்கு, போல்ட்டு நட்டு குக்கி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல கிடைக்காது. இது எல்லாமே தனியாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் போல்ட்டு நட்டு மட்டும் ஒரு இடத்துல வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம், லொக்கேஷன் வாங்குங்க. அதை காண்டாக்ட் பண்ணுறது காண்டாக்ட்ஸில் இருக்காங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் பை பண்ணி தரேன். போல்ட் நட்லேயே ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது. அடுத்த வீடியோஸில் வந்து போல்ட் நட்டை பற்றின அந்த அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு கொண்டு வரேன். போல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரையில் ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லாமல் அக்கறை செட்டை ஒரு சில செட்டெலாம் பார்த்தீங்கன்னா உல்ட்ரிங்கே இருக்காது. அந்த கட்டைங்களில் பார்த்தீங்கன்னா மதுரை சைடெலாம் இருக்க கட்டைங்களில் உல்ட்ரிங்கே இருக்காது. அந்த மாதிரி கட்டையும் சேல்ஸ் பண்ணுவாங்க, அதையும் அப்டேட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் நம்ம எல்லாமே கூட செட்டாக வாங்கிடலாம், ஆனால் போல்ட் நட்டு மட்டும் ஒரு எங்கேயாச்சும் தனியாக தான் நம்ம செஞ்சு வாங்கி அவனை கட்டைக்கு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி ஒரு சில இடத்துல வந்து இந்த செட்டாக சேல்ஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டையிலே வரும். அது வந்து ஃபஸ்ட் டைம் அந்த மர போகிற வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம குக்கி வேணும்னா நம்ம தனியாக ஒரு இடத்துல ஆர்டர் கொடுத்து தான் பண்ணி ஆகணும். அந்த குக்கி உங்களுக்கு வாங்குறதுக்கான வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் ஃபியூச்சர் வீடியோஸில் அப்டேட் பண்ணுறப்போ உங்களுக்கு குக்கியும் சேல்ஸ் பண்ணித்தரேன். இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பறையை வந்து கம்ப்ளீட்டாக உருவாகிறதுக்கு நமக்கு தேவையான எல்லா பொருளும் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எமர் ஷீட்டு, அந்த பறையோட மெயினான ஸ்டீலு, உல்ட்ரிங்கு, எஸ்ஆர் பிபிகாலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைப்பர் ஷீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசரு, இந்த மாதிரி நிறைய வந்து விஷயம் இருக்குது. அது எல்லாமே கண்டிப்பாக வந்து ஒன்றா கிடைக்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி தரேன். நான் வந்து சேல்ஸும் பண்ணுவேன், அப்போதைக்கு வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போல்ட் நட்டு என்னென்ன சைஸில் இருக்குது, என்னென்ன கட்டைக்கு எந்தெந்த போல்ட்டு சேருங்கிற, அதாவது எந்தெந்த கட்டைக்கு எந்தெந்த போல்ட்டுங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி
பாத்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளவு முடிஞ்சது. இந்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதையும் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ போறப்போ கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனல் லிங்கை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அந்த மாதிரி மற்ற சோசியல் மீடியா பேஜஸ்லாம் போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஏதாச்சும் டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட கான்டாக்ட் நம்பர் அதோட லொக்கேஷன் இந்த மாதிரி வேறு என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நான் அடுத்த வீடியோஸில் வேணால் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த போல்ட்னட்டை பற்றின அப்டேட்ஸ் தரேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பறை பார்த்தீங்கன்னா மூட்டாத ஸ்டீல்ஸ், அந்த பறை வந்து ஃபிக்ஸ் பண்ணாத ஸ்டீல்லாம் தனியாகவே இருக்குது. அதோட ரா ஃபார்மேட்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பறை பேப்பரை விட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டீலு அந்த போல்ட் நட்டு உள்றீங்க இப்படி தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? அதோட ரா ஃபார்மேட்டும் காட்டுறேன், பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வேணுமா எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வந்து நான் சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு அப்டேட் பண்ணுவேன் வீடியோஸில். அப்போதைக்கு ஃபாலோ பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.